கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரலோகமே என் சொந்தமே என்கிறதான தலைப்பிலே சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கும்படியாய் விரும்புகின்றேன். இந்த கடைசி நாட்களில் வாழுகின்ற நாம் பரலோகத்தை குறித்த வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே மோசங்கள் தான் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது, தீமையான காரியங்கள் தான் பெருகி கொண்டு வருகிறதை அன்றாடமும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் ஒரு மோசமான முடிவுக்கு நேராய் கடந்து செல்வதை அறிந்திருக்கிறோம். நமக்கு பரலோகம் என்கிற இன்பமான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதை அதிகமாய் நினைத்து அதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு நிலை தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அதிகமாக எழும்ப வேண்டும். அதை விட்டு நம்மை திசை மாற்றும்படி பொல்லாத சாத்தான் பல்வேறு விதமான தந்திரமான காரியங்களை கொண்டு வந்து நம்மிடத்திலே கிரியை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் இவைகளை எல்லாம் ஜெயமெடுத்து அந்த பரலோக பாக்கியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதும் இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியதும் நம்முடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நாபகன் காலம் முதல், இந்த வசனத்தை சொல்லுங்கள், யோவான் ஸ்நாபகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பரலோகம் என்பது சும்மா கிடைக்காது. பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி நாம என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். அப்ப நமக்குள்ள அதற்கான ஒரு பெரிய முயற்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சில வசனங்களை நாம் வாசிப்போம். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:22-23 வாசிங்கள். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சியோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். 10,000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தேவனிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. பெரிய ஒரு பாக்கியம். முதலாவது நான் சொல்ல வருவது வந்து சேர். முதலாவது சொல்ல வருவது என்னது? வந்து சேர். கம் அண்ட் ஜாயின். வந்து சேர். எங்கே வந்து சேர வேண்டும்? இங்கே பட்டியல் போட்டிருக்கிறது. சியோன் மலையினிடத்திற்கு வந்து சேர வேண்டும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்துக்கு வந்து சேர வேண்டும். பரலோகத்திலே பேரெழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவருடைய சங்கமாகிய சபைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வந்து சேர வேண்டும். அப்ப வந்து சேர் என்பதுதான் முதல் விஷயம். பரலோகம் வேண்டுமா? முதலாவது நீ வந்து சேர். ஹல்லேலூயா. எங்கே வந்து சேர வேண்டும்? இந்த தெய்வீக காரியங்களை உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துகின்ற அந்த கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் முதலாவது வந்து சேருங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வாஸ்த ஒவ்வொரு பாயிண்டும் பரலோகத்திலே நிறைவேற போகிறது. ஆனால் இந்த பூவுலகத்தில் அதன் முன்றுசி, அதனுடைய அந்த முதற்கட்ட காரியம் பூவுலகத்தில் சபையின் மூலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அங்கே அதை சென்று அடைய வேண்டும் என்றால் முதலாவதாக ஒரு ஆத்துமா, ஒரு தேவ, ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, அவர்கள் இதனிடத்திற்கு வந்து சேர வேண்டும். ஆகவே இது மிக முக்கியமான விஷயம்.
இது நிடத்திற்கு வந்து சேர்ந்தால்தான் இதை பற்றி அறிய முடியும். இதை பற்றி அறிந்தால்தானே நாம் அங்கே செல்ல முடியும். அதை பற்றி அறிந்தால்தானே அதற்காக முயற்சிகள் எடுக்க முடியும். முதலாவதாக நீங்கள் வந்து சேர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த வந்து சேர்ந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கிறது? ஒரு நாள் போய் பார்த்து விட்டு வருவோம் என்கிற அனுபவமாக இருக்கிறதா? போய் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றதா? எத்தனையோ சபைகளுக்கு சென்றேன், இந்த சபைக்கும் செல்வோம் என்று சோதித்து பார்க்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றதா? அல்லது தேவன் என்னை எங்கே வழி நடத்தி இருக்கிறார், நான் இந்த சபையிலே சேர்ந்து இந்த பாக்கியங்களை குறித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும், அதற்காக நான் பலவந்தம் பண்ணி அந்த தேவ ராஜ்யத்தை என் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நான் கடைசியாக சொன்ன இந்த எண்ணம் தான் நம்மை இந்த நல்ல அனுபவத்துக்குள் எடுத்து செல்லுகிற ஒரு எண்ணம். ஆகவே கர்த்தருடைய சபையிலே அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதில் உறுதிப்படுவோம், உறுதிப்படுவோம். அது மட்டுமல்ல, சபை என்பது வந்து சேர்ந்தது எதற்காக, சபையில் வந்து சேர்ந்தது எதற்காக, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களோடு ஐக்கியப்படுவதற்காக. நான் திரும்பவும் அதை வாசிக்கிறேன். சபை என்பது உலக பிரகாரமாக ஏதோ நாலு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சபையில இருக்கிறாங்க அல்லது வேற ஏதோ ஒரு காரியங்கள், அப்படி உள்ள நோக்கங்கள் ஒருவருக்கும் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கே தான் செல்றாங்க, அதனால நானும் இங்க போறேன், என்ன வலுக்கட்டாயமா கூப்பிட்டு கூப்பிட்டு தொல்ல தாங்க முடியல, அதனால நான் போறேன், என் சொந்தக்காரங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்க அதனால போறேன், என் குடும்பத்தார் அப்பா போயிட்டார் அம்மா போயிட்டாங்க இனி எனக்கு வேற வழி இல்லை அதனால நான் போறேன், இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமைகளும் நமக்கு இருக்கக்கூடாது, அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் சிலர் கூட்டம் கூடுகிற இடத்தில் தவறான எண்ணங்களோடு கூட வருகிறார்கள், அது மிகப்பெரிய தவறு. வேறு கூட்டத்தை போல உள்ளதல்ல சபை. சபை என்பது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. எனவே சபையில் வரும் பொழுது, வந்து சேரும் பொழுது நம்முடைய நோக்கமும் வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் என்னதாக இருக்க வேண்டும்? இங்கே திரும்பவும் வாசிக்கிறேன், சியோன் மலையினிடத்திற்கு. அந்த சியோன் மலை என்று சொல்லப்படுகிற, ஆவிக்குரிய அர்த்தம் கொள்ளுகிற, தேவன் வாசமாயிருக்கிற இடத்தில் நான் நெருங்கி வரணும், அதை அறியணும், அதுக்கு என்னை தகுதிப்படுத்தணும், அதுக்காக நான் சபையிலே வந்து சேர வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். இந்த சியோன் மலை என்கிற ஆவிக்குரிய அனுபவத்தையும் உள்ளடக்கின பரம எருசலேம் என்கிற மகாபெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்திலே தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் நித்திய நித்திய காலமாய் வீற்றிருந்து நித்தியத்தை ஆளுகை செய்ய போகிற பரம எருசலேம், அந்த எருசலேமை குறித்து அறிய வேண்டும், அதில் நான் பங்கடைய வேண்டும், அதற்காக நாம் கர்த்தருடைய சபையில் வர வேண்டும். 10,000-10,000 தேவ தூதர்களினிடத்திற்கு சபையிலே வரும் பொழுதுதான், ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி நம்மை அர்ப்பணித்து அந்த பாதையில் முன் செல்லும் பொழுதுதான் தேவனுடைய தூதர்களுடைய பணிவிடை நமக்கு அருளப்படுகிறது. இப்படி 10,000-10,000 தூதர்கள், பாதுகாக்கிற தூதர்கள், பரலோக செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள், நம்முடைய தகவல்களை தேவனுக்கு அவ்வப்போது சொல்லுகிற தேவ தூதர்கள், நமக்காக பிசாசின் சேனைகளோடு போராடி யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்களுடைய இந்த சர்வீஸை, இந்த சேவையை, பணிவிடையை அனுபவிப்பதற்காக அங்கே நாம் சபைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை, பரலோகத்திலே பேரெழுதப்பட்டவர்கள், பூலோகத்திலே எந்த ஒரு அமைப்பில் பேரெழுதப்பட்டாலும் அது பூலோகத்தோடு முடிந்து போகும். ஒவ்வொரு அமைப்புகளிலே நாம் மெம்பர் ஆகும் பொழுது அந்த மெம்பர்ஷிப்பினாலே நமக்கு அநேக பிரிவிலேஜஸ் இருக்கின்றன, நன்மைகள். ஆனால் உலகத்தில் எந்த பெரிய பிரிவிலேஜஸ் உள்ள, பெரிய பெரிய நன்மைகள் உள்ள ஒரு இடத்தில் நாம் மெம்பராக இருந்தாலும் அது உலகத்தோடு முடிந்து போகும். உலகமே அழிந்து போனாலும் அழிந்து போகாத பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார், அவர்களிடத்தில் வந்து சேர வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களிடத்துல வந்து சேர்ந்தா தான் அந்த பாக்கியத்துக்கு நேராக நாம் என்ன செய்ய முடியும், வழி நடக்க முடியும். பரலோகத்தில் பெயர் எழுதப்படாத ஒரு கூட்டத்திலே நாம் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா.
எனவே அந்த பரலோகத்துல போய் சேரணும், அந்த ரெஜிஸ்டர்ல ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படணும் என்கிற நோக்கத்தோடு சபைக்கு வர வேண்டும். யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்திற்கு, ஹலலூயா. யாவருக்கும் நியாயாதிபதி, பரிசுத்தவான்களுக்கும் அவர் தான் நியாயாதிபதி, பாவிகளுக்கும் அவர் தான் நியாயாதிபதி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தான் நியாயாதிபதி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் இவரே நியாயாதிபதி. சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் நியாயாதிபதி. ஹலலூயா. அந்த தேவனிடத்திற்கு, என் தேவனுடைய நியாயங்களை, கட்டளைகளை, சட்ட திட்டங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதியை நான் படித்து அறிய வேண்டும். அந்த தேவனுடைய நியாயத்தின்படி நடந்து, தேவ நீதியின்படி நடந்து, தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஹலேலூயா. அதற்காக சபையில் வர வேண்டும். தேவ நியாயம் என்னது, நீதி என்னது, பைபிள் என்ன சொல்லுகிறது, தேவன் எழுதி தந்திருக்கிற சட்டத்திட்டம் என்ன சொல்லுகிறது, இவைகளை படிக்கவும் அறியவும், அந்த தேவ நியாயத்தின்படி நாம் நடந்து, தேவனுடைய தேவனாய நியாயாதிக்கு முன்பாக, நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கும் திராணி பெறவும் சபைக்கு வரணும். ஹலிலூயா. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கு, ஹலிலூயா. இது பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்று நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன். ஆகவே பரலோகத்தின் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள் தான் எல்லா ஆவிகளும் இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். பூரணராக்கப்பட்டு அங்கே இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறவர்களும் பரலோகத்தின் தேவனுடைய கண்காணிப்புக்குள் தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஜீவனோடு இருந்து ஜீவனுள்ள சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக பூரணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நீதிமான்களாகிய நாமும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பூரணம் அடைய வேண்டும், இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அனுபவங்களில் முன் செல்ல வாஞ்சை உள்ளவரிடத்திற்கு நாம் கிட்டி சேர வேண்டும். அதற்கு தான், அந்த நோக்கத்தோடு தான் சபைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு, இயேசுவினிடத்திற்கு. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உண்டான ஒரு புது உடன்படிக்கை சிலுவையிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே தொங்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஒரு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹலிலூயா. அவர் தமது ஆவியின் மூலமாக நமது உள்ளங்களிலும் வாசம் பண்ணுகிறார். நம் கூடும் இடத்திலும் உலாவி வருகிறார். ஹலிலூயா. இந்த இயேசுவின் இடத்திற்கு, இந்த இயேசுவின் இடத்திற்கு, இயேசு மூலமாகத்தான் பரலோகம் செல்ல முடியும். இயேசு மூலமாகத்தான் பிதாவை அணுக முடியும். இந்த இயேசுவின் இடத்திற்கு நாம் வருவதற்காகத்தான் சபைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பேசினது, ஆனால் அதை பார்க்கிலும் வல்லமையாக இயேசுவின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசினது? தேவன் சொன்னார், உன் சகோதரருடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் பேசிக் கொண்டிருந்தது. அதை கேட்டு, அந்த பேச்சை கேட்டுதான் தேவன் இறங்கி வந்து காயினை நியாயம் தீர்த்தார். ஆபேலுடைய ரத்தம், நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அது பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அதை பார்க்கிலும் அதிக வல்லமையாய் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி பேசிக் கொண்டிருந்தது. அது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது காயினுக்கு தீமையாக, காயின் மேல் அது வேதனையோடு அது தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தமோ எப்படி பேசிக் கொண்டிருக்கிறது? நன்மையானவைகளை. நான் ரத்தம் சிந்தினேன், இந்த பாவிகளை எல்லாம் நீ ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், என்னுடைய இந்த பின்மாற்றத்தில் இருக்கிற இந்த பிள்ளையை நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பிதாவான சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிகமாகவும் நமக்கு நன்மையாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அந்த ரத்தம் நம்மேல் தெளிக்கப்படுவதற்காக அந்த ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஹலிலூயா. அந்த ரத்தம் நம்மேல் இருக்கிறதுனாலதான்
நாம் சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, சில சறுக்குதல்கள் வரும்பொழுது, சில பின்மாற்றங்கள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது, வீழ்ச்சிகள் வரும்பொழுதும் திரும்பவும் நம்மை தூக்கி நிறுத்துகிறது இந்த ரத்தம். ஹல்லேலூயா! இந்த ரத்தம் பேசுகிற ரத்தம். இந்த ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் அதிகமாய் பேசுகிறது. ஆபேலின் ரத்தத்தை போல அல்ல, இது நன்மையாய் பேசுகிறது. ஹல்லேலூயா! இப்படி உள்ள நன்மைகளை அடைவதற்கு தான் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா! இதை நல்லா பதிச்சுக்கணும். இதுக்கு மேல நாம மற்றுள்ள காரியங்களால் திசை மாறக்கூடாது, குழம்ப கூடாது, நம்மை நாமே கெடுத்து கொள்ள கூடாது. ஹல்லேலூயா! நம்முடைய ஆத்மா இந்த மாதிரி காரியங்களில் நாம் தேறி கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமையோடு சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஓகே, அப்ப நம்ம வந்து சேர வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 10:20 வாசியுங்கள். லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஊழியம் செய்தீர்கள், அநேக பொல்லாத ஆவிகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிந்தது, அடங்கினது, ஓடி போனது. இந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிந்ததுனால நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனா அதற்காக சந்தோஷப்படாதிருங்கள், அதற்கு மேல ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா! அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லுகிறார். என் சீஷர்களே, நீங்கள் எதில் சந்தோஷப்பட வேண்டும்? அற்புத அடையாளங்களில் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அற்புத அடையாளங்களில் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுல சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா! உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுல தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படணுமே தவிர அற்புதங்கள் நடந்தது என்பதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். அப்போ இந்த அற்புத அடையாளங்கள் என்பதை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் பெயர் எழுதப்படுவது என்பதுதான் மிக 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 உயர்ந்தது. அல்லேலூயா! இதை எல்லா தேவ பிள்ளைகளும் தங்கள் உள்ளத்தில் நன்றாக உறுதியாக பதித்திருக்க வேண்டும். இன்றைக்கு பலரும் எதுக்கு எதை தேடித்தான் போகிறார்கள் என்றால், அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், எங்களுக்கு அற்புதம் வேண்டும், அற்புதம் வேண்டும். இந்த அற்புதங்களை தேடி தேடி பலர் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். சங்கடமான விஷயம். எது முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி எங்கோ ஒரு அற்புதம் நடக்கிறதா, அவர்கள் என்ன உபதேசத்தை சொல்லுகிறார்கள், இது வேதத்தின்படி உள்ளது தானா, இது என்னை பரலோகம் கொண்டு சேர்க்குமா, இதை பற்றி மக்கள் யோசிக்கிறது கிடையாது. அவர்கள் பேசுகிற சத்தியமோ அந்த வசனத்தினுடைய கருத்துக்களோ சரியா என்பதை பார்க்காமல் எப்படி ஆயிலும் ஒரு அற்புதம் நடக்கிறதா அங்கே ஓடுகிறார். அப்ப ஜனங்கள் அற்புதத்தை தான் ரட்சிப்பை விட பெரிதுபடுத்துகிறார்கள். அல்லேலூயா! சிலர் அற்புதங்களுக்காகவே பேசுகிறார்கள், கூட்டங்களை நடத்துகிறார்கள், ரட்சிப்பை பற்றி தெளிவாய் சொல்லுகிறதில்லை. அவர்கள் மனம் திரும்புதலை குறித்தோ, ஞானஸ்நானம் பெறுகிறதை குறித்தோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுகிறதை குறித்தோ செறிவர சொல்லாமல் அதிகமான நேரத்தை அற்புதங்கள் செய்வதற்காகவே எடுத்துக்கொண்டு சும்மா அங்கு ஒன்று இங்கொன்றாக ரட்சிப்பை குறித்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு முக்கியப்படுத்தினதை அவர்கள் முக்கியப்படுத்தவில்லை. அல்லேலூயா! நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அப்ப எங்கே வாய்ப்பு கிடைத்தாலும் திருவசனத்தை பேசணும், சத்திய சுவிசேஷத்தை பேசணும். ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்காக, ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்பில் வளருவதற்கான காரியங்களை தெளிவாய் பேசாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா! ஏனென்றால் அதுதான் உலகத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறதை விட மகா பெரியது. அல்லேலூயா! சரி, இரண்டாவது காரியம், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? எழுதப்படணும். அப்போ வந்து சேர். இரண்டாவது, பெயரை பதிவு செய். ஒரு இடத்துல போனா முதல்ல ஒரு முகாம் நடத்துகிறோம், வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். எல்லாரும் வந்து சேர்றோம். வந்து சேர்ந்தவொன்னா ஒரு கவுண்டர் போட்டிருப்பார்கள். முதல்ல பெயர் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க ஐயா. பெயரை பதிவு செய்தா தான் உள்ள போக முடியும் என்று சொல்லுவார். அப்ப முதலாவது வந்து சேருங்கள், இரண்டாவது உடனே என்ன செய்யுங்க,
பேரை என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க. பேரை பதிவு செய்யாம வந்து சேர்ந்து சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கனால ஒரு அர்த்தம் இல்லை. பரலோகத்தினுடைய அழகையும் பரலோகத்தினுடைய எல்லாவற்றையும் சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்ததுனால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? இல்ல. நம்ம பேர் எழுதணும், நமக்கு அங்க ஒரு பங்கு வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெயர் எழுதப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இந்த பெயர் எழுதப்படுதல் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வழிதான் அதற்கு இருக்கிறது, அதுதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுதல். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் சிந்தின பரிசுத்த இரத்தத்தினாலே தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கும் உரிய அழகிய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதுதான் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் திட்டமாய் நம்புகிறேன், இந்த ரட்சிப்பு என்று சொல்லுவது எப்பொழுது நமக்குள் ஒரு முழு வடிவம் பெறுகிறது என்றால், ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்கிற நம்முடைய அந்த முழு மனிதனுக்குள்ளே அந்த தேவனுடைய ரட்சிப்பு ஒரு முழு வடிவம் பெறுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு வேறுபட்டு பரிசுத்தமாகிற அனுபவத்திலே ஆவிக்குரிய சபை கூடி அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் ஜபத்திலும் அப்பம் பிட்கதிலும் தரித்திருந்து வளர்கிற அனுபவத்திலே நாம் முன் செல்ல வேண்டும். அப்ப முதலாவது நான் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது வெறும் மனம் திரும்புதல் என்று நான் சொல்ல வரவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று மார்க்கு 16:16 தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முத்திரை என்று நாம் எபேசியர்லே படிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, ரட்சிப்பு என்று சொல்லுவது தெளிவாய் அந்த அது நமக்குள் வந்து இறங்குவதே அல்லது நிறைவு நமக்குள் முழு வடிவம் பெறுவதே இந்த மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அபிஷேகம், இதுக்குள்ளே நாம் வர வேண்டும். ஆதி அப்போஸ்தல காலத்தில் எல்லாம் மக்கள் இந்த மூன்று காரியங்களை உடனே செய்தார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள், உடனே அபிஷேகத்தை வல்லமையாய் பெற்றுக் கொண்டார்கள், தாமதமின்றி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இது மூன்றும் ஒன்றாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் பிந்தின நாட்கள் வரும் பொழுது இப்பொழுது பார்த்தால் அவர்கள் மனம் திரும்பினது கேட்டா 1962 என்று சொல்லுவார்கள். அப்புறம் ஞானஸ்நானம் எப்ப எடுத்தீங்கன்னு கேட்டா 1975 சொல்லுவார்கள். அடுத்து அபிஷேகம் எப்ப பெற்றீங்கன்னு சொன்னா இப்பதான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ரொம்ப இழுபறியின் நிலையில் போய்கொண்டிருக்கிறது சங்கடமான விஷயம். அது காரணம் என்ன? பலர் சொல்லுவோம் அது தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் முன்னை போல இல்லை. அந்த ஆதி அப்போஸ்தல காலத்தை போல ஆவியானுடைய முழு நிறைவின் அசைவாடுதல் இல்லை என்பதை நாம் பலரும் சொல்லுவோம். ஆனால் இந்த நாட்களிலும் சிலர் அப்படி பெற்றுக்கொள்ளுகிறார்களே, சிலர் உடனடியாக எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறார்களே. அப்ப நாம் ஆவியானவரை குற்றம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ஒரே ஒரு காரியம், அந்த மனிதனுக்குள் எழும்புகிற தாகம். ஹல்லேலூயா. அந்த மனிதனுக்குள் எழும்புகிற வாஞ்சை, அந்த அர்ப்பணிப்பின் அளவு. அவன் நல்ல பூர்ணமா ஒப்பு கொடுத்து தாகத்தோடு வந்துட்டா அபிஷேகம் என்பது மனம் திரும்பின உடனே கிடைக்கும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற அவன் தடை பண்ண மாட்டான். ஐயா எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க 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 என்று நம்மளை வந்து என்ன செய்வார்கள்? தொல்ல பண்ணுவார்கள். அப்படித்தான் இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் ஜனங்கள் நடுவிலே தாகம் இல்லாததுதான் முக்கிய காரணம். தாகம் வந்துவிட்டால் எழுப்புதல் வந்துவிடும். ஹல்லேலூயா. எனவே நாம் தாகத்துக்காகத்தான் ஜோம் பண்ணும். ஜனங்கள் வாஞ்ச உள்ளவர்களாய் மாறும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளை பாய பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய தாகம் இன்றைக்கு அதிகரிக்க வேண்டும். எனவே இந்த ரட்சிப்பு என்கிறதுலே நாம் வரும் பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல என்ன பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன், அன்னைக்கு ஒப்பு கொடுக்க சொன்னாங்க, நான் கை உயர்த்தி மனம் திரும்பதுக்காக ஒப்பு கொடுத்தேன், அதனால என் பேர் அங்க இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க ஒப்பு கொடுத்தது நல்லதுதான், மனம் திரும்பினது நல்ல காரியம். ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். இந்த மூன்றும் ஸ்ட்ராங்கா வந்துருச்சுன்னா
நீங்க தைரியமா இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளுங்கள், வாஞ்சையோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்ய வேண்டும்? எழுதப்படணும். அது ரொம்ப 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 முக்கியமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:3 வாசிங்க. பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், பவுல் எழுதுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பெயர்களை அவர் சொல்லிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுகிறார்? என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னுடைய கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன பெரிய சாட்சி பார்த்தீங்களா? அந்த அப்போஸ்தலனுக்கு அவர் போய் அங்க பார்த்துட்டு வந்தாரா? ஜீவ புஸ்தகத்து பேஜ் எல்லாம் திருப்பி இவங்க பேரெல்லாம் அங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருப்பாரா? அப்படி அல்ல. இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கு நல்ல விசுவாசம், தைரியம். இவருடைய நாமங்கள் எங்க இருக்கிறது சொல்லுங்க? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவியம், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இவைகளில் நாம் தெளிவு பெற வேண்டும், வளர வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்துள்ள சாட்சியின் ஜீவியம் இது ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நாம் தைரியமாக சொல்ல முடியும், இந்த நபருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா அல்லேலூயா. எனவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்பது மிகவும் முக்கியம். சங்கீதம் 69:28 வாசியுங்கள். சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோட அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டு போகட்டும்? கிறுக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், நீதிமான்கள் அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும், மற்றவருடைய பெயர் அங்கே என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது. ஆனா இதை தாவீது சொல், சங்கீதக்காரர் இதை சொல்லும் பொழுது ஏற்கனவே அங்கே பெயர் இருக்கிறதாகவும் கிறுக்கி போடப்படுவதாகவும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளைகளாகிய நாமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகினால் நம்முடைய பெயர் கிறுக்கி போடப்படுகிற ஆபத்து வரலாம். மோசே ஆண்டவர் சமூகத்திலே ஒருமுறை ஜோமன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படி ஆயிலும் நீர் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றாவிட்டால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்ய வேணும்? கிறுக்கி போடணும். எதற்கு அப்படி ஒரு ஜோமன்னார்னா, எப்படியாவது இந்த இஸ்ரவேல் சபையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, என்னை நீர் அழித்தாலும் பரவாயில்லை, இந்த ஜனத்தை என்ன செய்யும், காப்பாற்றும் என்று அப்படி ஒரு வைராக்கியமான ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், யாருடைய பெயரை கிறுக்கணுமோ அவருடைய பெயரை தான் நான் கிறுக்குவேன் அது என்று சொன்னார். அப்ப ஓன் அதிகாரத்திலேயோ ஓன் ஜெபத்திலேயோ அது இல்லப்பா, அது என்னுடைய ஆதீனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரெண்டு வசனங்களையும் வைத்து பார்க்கும்போது, பெயர் கிறுக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆண்டவரும் சொன்னார், நான் எவனுடைய பெயரை கிறுக்குவேனோ கிறுக்குவேன், கிறுக்க மாட்டேன்னு சொல்லல. இப்ப சில ஒருவித உபதேசம் அப்படி இருக்கு, நீ ஒருக்கா ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா அப்புறம் நீ எப்படி வாழ்ந்தாலும் நீ பரலோகம் போயிடுவேன்னு சொல்லி ஒருவித உபதேசம் பண்ணி கொண்டு சிலர் திரிகிறார்கள். இந்த உபதேசம் உலகளாவிய நிலையில் இருக்கிறது. ஆகவே கவனிக்க வேண்டும், ஒரு விசை நாம் ரட்சிக்கப்பட்டு பெயர் எழுதப்பட்டாலும் நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து நாம் அந்த ரட்சிப்புக்குள் காத்து கொண்டால் தான் அந்த பெயர் அங்கே நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய பெயர் கிறுக்கப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய எல்லா முழு வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சில வேளை சில தவறுகள் யாருடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் உடனடியாக தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி திருந்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
நாம் அந்த குற்றங்களை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஒரு இரக்கம் நம்மேல் நிச்சயமாய் உண்டாகும். அதனால தவறெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல வரல. தவறுகளை செஞ்சு செஞ்சு சிலருக்கு இப்படி ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்வார்கள். தேவன் மன்னிப்பார், தேவன் மன்னிப்பார். நம்ம என்னவும் செய்யலாம், போற இடத்துல என்னவும் பேசலாம், பிறகு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கலாம், என்னவும் செய்யலாம், அப்புறம் மன்னிப்பு கேட்கலாம், எந்தபடியும் வாழலாம், பிறகு மன்னிப்பு கேட்கலாம். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது வேதவசனம் சொல்லுது, நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழும்புவான் சொல்லுது. ஆனா ஏழு தரம் விழுந்தவனுக்கு தான் தெரியும் அந்த அடியின் வேதனை என்னதுன்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஏழு தடவை ஒரு ஆள் விழுந்து எலும்பு முறிஞ்சுன்னு வச்சுடுங்க, ஏழு தடவையும் அவருக்கு அப்புறமும் எலும்பி நடக்க முடியும். ஆனா எப்படி நடப்பார் அவர், இவ்வளவு வேதனை இருக்கும். அதுதான் சும்மா சும்மா நாம் என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய வழியை விட்டு விலகி போகக்கூடாது, ஒரு நிர்விசாரமாக வாழக்கூடாது. தேவ பயத்தோடு பயபக்தியோடு தாழ்மையோடு தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும். ஹலிலூயா. எனவே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டும். அந்த பெயர் தொடர்ந்து அங்கே நிலைத்திருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:5 கூட வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த பெயர் தொடர்ந்து என்ன செய்யுமா, நிலைத்திருக்குமா? ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய பெயரை அவர் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, கிறுக்கி போட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஜெயம் கொண்டு ஜெயம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஜெயத்தை நமக்கு தருகிறது தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வசனமும் தான். ஹல்லேலூயா. எனவே வசனத்திலும் ஆவியிலும் நிலை நின்று நாம் முன் செல்ல வேண்டும். ஜெயம் பெறும் பொழுது நம்முடைய பெயர்கள் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாட்களிலே அந்திகிறிஸ்து வைக்க போகிற அந்த அந்திகிறிஸ்துவாகிய அந்த மிருகத்தை என்ன செய்வார்கள், வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17:8 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் எல்லாம் அதை பார்த்து என்ன செய்வார்கள், ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிற விஷயம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. அங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டதில் கூட இரத்த சாட்சிகளாக மரித்து அந்த இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுதலே வருவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் யார் என்றால் அவர்களும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். வெளிப்படுத்தல் 20:15 பார்க்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அப்போ ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாட்டா அவங்களுடைய நித்தியம் எங்க தான் போகும், அக்கினி கடல், பயங்கர ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போகும். அதே வெளிப்படுத்தல் 21:27 வசனத்திலே படிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். எதில் பிரவேசிப்பார்கள், புதிய எருசலேம் என்கிற பரலோக பட்டணத்திலே பிரவேசிப்பார்கள். ஹலிலூயா. எனவே இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பல வசனங்கள் அதை குறித்து சொல்லுகின்றது. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது என்பது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது அந்த பெயர் எழுதப்படுகிறது. அது மனம் திரும்புதல் ஞானஸ்தான அபிஷேகத்தை உள்ளடக்கினது. அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நாம் கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும், ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்திற்கும் வரப்போகிற அக்னி கடல் என்கிற ஆக்கினை தீர்ப்புக்கும் நாம் தப்பிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பரலோகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டாயிற்று. எத்தனை பேருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, தைரியமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய சத்தம் வந்ததற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ மூன்றாவதாக பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ
பரலோகத்தில் இருக்கிறது. மூன்றாவது குடி உரிமை பெற வேண்டும். Praise the Lord. வந்து சேர வேண்டும், பெயர் பதிவு செய்ய வேண்டும், மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? குடி உரிமை பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாடுகளில் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் அந்த நாட்டில் குடியேறுவதற்காக பல சட்ட ஒழுங்குகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். சில நாடுகள் வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு இன்னென்ன உரிமை அப்படின்னு சொல்லி அதை வச்சிருப்பாங்க. அதாவது அந்த நாட்டில் போய் சொத்து வாங்க முடியாது, அந்த நாட்டில் போய் சொந்தமாக வீடு கட்ட முடியாது, சொந்தமாக வீடு விலைக்கு வாங்க முடியாது. அதெல்லாம் யாருக்குன்னா அங்குள்ள குடி உரிமை உள்ளவர்களுக்கு தான் அங்கே குடி இருக்கும். அதாவது இந்த மாதிரி சொந்தமாக இடம் வாங்கி குடியிருக்கின்ற உரிமை. ஹலலூயா. மற்றவர்கள் வாடகை வீடுகளில் தங்கி கொள்ளலாம், அப்படித்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலும் சிலருக்கு ஃபர்ஸ்ட் கட்டா ஒரு இது வச்சிருப்பாங்க, நீங்க முதல்ல இது வாங்கணும். ஓ, ஒரு நாட்டில் கிரீன் கார்டுன்னு சொல்றாங்க, இன்னொரு நாட்டில் டெம்பரரி பர்மிட்னு சொல்றாங்க. ஒவ்வொன்று ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. சில இடங்கள் முதல்ல ஒரு காரியம் வாங்கணும். அப்ப நீ இது வாங்கினா உனக்கு சில சில உரிமைகள் இருக்கிறது, சில சில உரிமைகள் இருக்கிறது. ஒரு ஒரு குடியுரிமையில ஒரு கொஞ்சம் அந்தஸ்துகள் கிடைத்தது போல. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் வைத்திருக்கிறது. பரலோக நாடு அதுவும் குடியுரிமை வழங்கி கொண்டு இருக்கிறது. எப்படி குடியுரிமை வழங்குகிறது என்றால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு அங்கே சொந்தமான வீடு கட்டும்படி, வாசஸ்தலம் அமைக்கும்படி பரலோகம் அனுமதி கொடுக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அருமையான குடி உரிமைகளை பரலோகம் நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. அந்த வீட்டை குறித்து அடுத்து நான் பேசுகிறேன். ஆனால் குடி உரிமை என்பதில் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ ஒருவர் சொன்னார், நீங்கள் அமெரிக்க தேசத்து பாஸ்போர்ட் ஒன்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே குடியுரிமையாகி அங்கே பாஸ்போர்ட் எடுத்தால் பல தேசங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு ஃப்ரீயாக உள்ள விட்டுருவாங்க. அமெரிக்கன் பாஸ்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா அந்த அமெரிக்காவுடைய உதவி பெறுகிற நாடுகள், அது சம்பந்தப்பட்ட அமெரிக்காவை மேன்மையாய் வைத்திருக்கிற பல நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கு. பல நாடுகள் என்ன செய்கிறது? அமெரிக்கன் பாஸ்போர்ட்னு சொன்னோன்னே டக்குன்னு என்ன செய்கிறது? உள்ள விட்டுறது. இந்தியன் பாஸ்போர்ட்னு சொன்ன உடனே இவன் ஏதாவது வேலையில் ஜாயின் பண்ணுக்கு தான் வந்திருப்பானோ, இவன் பிழைப்பு வழி இல்லாமல் தான் இந்த நாட்டுக்கு பிழைக்கிறதுக்காக வந்திருப்பானோ, அப்படி சும்மா 1000 சந்தேகத்தில் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்போ பாருங்க, அதில் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அந்த அமெரிக்கன் பாஸ்போர்ட்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது இந்த உலகத்தில். அதே போலதான் நாம பரலோகத்தினுடைய பாஸ்போர்ட்டை கையில வைத்திருந்தால், பரலோகத்தினுடைய குடி உரிமை பெற்ற நபராக்கும் என்பது இருந்தால், இந்த சாத்தானும் அவனுடைய கூட்டமும் பக்கத்துல வரமாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல இடங்கள்ல சாத்தான் தடை பண்ணி நிக்க மாட்டான். இங்க போகாதேன்னு சொல்லுவான், அங்க வராதேன்னு சொல்லுவான், பாஸ்போர்ட்டை தூக்கி காட்டின உடனே கோன்றுவான். ஹல்லேலூயா. அவனால தடுக்க முடியாது. பரலோகத்தினுடைய பிரஜை வந்திருக்கிறான், இவனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார், நம்ம இவனை தடுத்து நிறுத்த முடியாது. இவன் இந்த கிராமத்துக்குள்ள போத்தான் செய்வான், சுவிசேஷம் சொல்லத்தான் செய்வான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இப்படியாக சில ஆசீர்வாதங்களுக்குள் போக முடியாதபடி சாத்தான் தடை பண்ணுவான். நாம கிட்ட போகும் பொழுது அவன் புரிந்து கொள்வான், இது பரலோக பிரஜையாக்கும், தானா விலகி நிற்பான். ஆமென். ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஒரு காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். நான் யார்? பரலோக பிரஜை. நான் பூமியில நான் வாழ்ந்தாலும் நான் யாரு? பரலோக பிரஜை. பாதுகாப்பு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நாடுகளுக்கு அப்படிதான். இந்த நாட்டு அந்த நாட்டில் உள்ள ஆளை வேற எந்த நாட்டில் தீமை செய்தாலும் அவன் விட மாட்டான். அவனுடைய பிரஜைக்காக அவன் போராடுவான், பயங்கரமாக போராடுவான். அப்படி சில நாடுகள் அதை பலமா செய்யறதுனால பயப்படுகிறார்கள், அந்த நாட்டுக்காரில் தொடுவதற்கே பயப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக நாடுகளை எல்லாம் விட பரலோக தேவன் அவருடைய ஒரு பிரஜைக்காக முழுவதும் போராடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் அப்படிப்பட்ட தேவனாக ஒரு நபர் என்று பார்க்க மாட்டார். ஒரு ஆபிரகாம் வீட்டை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஒரு எளிய மேய்ப்பன். மேய்ப்பனுடைய கூடாரம் எப்படி இருக்கும்? மேய்ப்பனுடைய வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள கூப்பிட்டு அவ உட்கார வச்சு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முடியாது.
அந்த மரத்தடியில தங்கி உட்கார்ந்து தான் தேவன் என்ன செய்தார், ஆபிரகாம் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டார். ஆனால் தேடி வந்தார். ஹல்லேலூயா. தேடி வந்தார். ஒரு சகையு வீட்டுக்கு இயேசு தேடி வந்தார். எவ்வளவோ கூட்டம், பெரிய பப்ளிக் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருந்த நாட்கள் தான், எங்க போனாலும் கூட்டம் பின்னால வருது. ஆனால் ஒரு மனிதனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஒரு மனிதனை, ஒரு பிரஜை என்னிடத்தில் பெயர் பதிவு செய்து கொண்ட என்னுடைய பிரஜை, இது பரலோக பிரஜை, இவனை ஒரு சாத்தானும் தொட நான் அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த ஆவிகளும் பொல்லாத கிரியைகளும் நம்மை தொட முடியாது. அவ்வளவு பெரிய பாதுகாவல் பரலோக பாஸ்போர்ட்டுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இதை நம்ம வச்சுக்கிடணும். சிலர் வச்சிட்டோம், எடுத்து காட்டினா தானே செல்லுபடி ஆகும், எடுத்து காட்டாம இருந்தா என்ன ஆகுறது, வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு தலையை சொரிஞ்சா வீட்டுக்கு தான் அனுப்பி விடுவான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சிலர் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்றது கிடையாது. இதை வாங்கி எங்கேயே வச்சுட்டு அவங்களுக்கே தெரியாது நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. எதை எடுத்து யார்கிட்ட காட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. சாத்தான் வரும்பொழுது அவன் சில வேளை தெரியாதனமா வந்துட்டான்னா அவன்கிட்ட சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளையாக்கும், கவனமா எட்டணும்னு பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசமும் தைரியமும் நமக்கு இருக்கணும். இந்த வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் எங்கே சொல்லணுமோ அங்க சொல்லணும். அப்பதான் இந்த சாத்தான் எல்லாம் சில வேளை புரியாத கேஸ் மாதிரி தான் போராடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சொல்லி கொடுத்தா தான் விளங்கும். ஹல்லேலூயா. சில இன்னைக்கு அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதா, இயேசுகிட்ட வந்து போராடுனானே அவனுக்கு தெரிஞ்சா போராடுனா. அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுக்கிறார், வசனத்தை எடுத்து சொல்லி கொடுக்கிறார், சொல்லி கொடுத்து போ போ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படித்தான் அந்த வசனங்களை எல்லாம் நல்லா படித்து வைத்துக் கொண்டு நமக்கு பரலோகத்தில் என்ன உரிமை இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் என்ன உரிமைகள் இருக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் வாக்கு தத்தங்களை நல்லா படிச்சு வச்சுட்டு சாத்தான் ஒவ்வொரு விதமாய் நம்மை நெருங்கி வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லித்தான் அவனை துரத்தணும். ஹல்லேலூயா. இப்படி பரலோக குடியுரிமை என்று சொன்னா உங்களுக்கு சில அதிகாரங்களை இந்த பரலோகம் என்ன செய்திருக்கு, தந்திருக்கு. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாதுகாவல். பரலோக பிரஜை என்பதனால நமக்கு தூதர்களுடைய பாதுகாவல், பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் என்ன செய்வார்கள், தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள டீப்பா போகல. நிறைய நிறைய காரியங்கள் பரலோக பிரஜையானபடியினால் நமக்கு இருக்கிறது. அவைகளை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். பவுலின் வாழ்க்கையிலே நாம் படிக்கும் பொழுது தெரியும், பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அவர் வந்து யூத பாஸ்போர்ட் மட்டுமல்லாமல் ஒரு ரோம பாஸ்போர்ட் கையில வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரோம பிரஜா உரிமை அவருக்கு இருந்தது வந்து ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஒவ்வொரு நாடுகளை கடந்து செல்லும் பொழுது, ஒவ்வொரு நாடுகளில் போய் தங்கும் பொழுதும், ஊழியம் செய்யும் பொழுதும், அந்த ரோமன் என்கிறதான ஒரு உரிமை, பிரஜா உரிமை, அதை அவர் நல்ல வண்ணம் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் பரலோக பிரஜை என்று சொல்லும் பொழுது பல இடங்களில் வாசல் திறக்கும், பல அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. நான்காவதாக இதோடு சேர்ந்த மற்றொரு காரியம், இந்த பிரஜா உரிமை இருக்கின்றபடியினால் நமக்கு ஒரு வாசஸ்தலம் பரலோகத்தில் கிடைக்கும். யோவான் சுவிசேஷம் 14 முதல் 3 வசனங்கள். யோவான் 14:3 வசனம். இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு வாசஸ்தலம் என்பது பரலோகத்திலே நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய எருசலேமை ஒரு பட்டணம் என்று தேவன் சொல்லும் பொழுது அந்த பட்டணத்துக்குள் நிச்சயம் குடியிருப்புகள் உண்டு. அதில் நமக்கு ஒரு அழகான வாசஸ்தலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக வாசஸ்தலம் என்று சொல்லும் பொழுது அது புதிய எருசலேம் பட்டணம் என்கிற வாசஸ்தலம்.
ஆனால் அதற்குள் வாசம் பண்ண போகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான வாசஸ்தலம் தர என் தேவன் சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசஸ்தலம், ஒரு வாசஸ்தலம் என்பது திடீரென்று வராது. வீடு கட்டுகிறவர்களுக்கு தெரியும், வீடு கட்டுகிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு வீட்டை கட்டுகிறீர்கள். அஸ்திவாரம் தொடங்கி அது கூரை முடித்து பினிஷிங், அது பினிஷிங் தான் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சொல்லுவாங்க கட்டிடலாம், கட்டிட்டு அதுக்கு மேல பாதி வேலை எதுல ஆகுது, பாதி செலவு பினிஷிங்ல தான் ஆகுது. அதே மாதிரிதான் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக ஒரு வீட்டை அங்கே கட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீடு கட்டுமான பணி அங்கே நடந்து கொண்டிருக்க, நம்முடைய நித்திய வீட்டின், நம்முடைய வாசஸ்தலத்தின் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுக்கு முக்கியமா ரெண்டு வேலை, உயிர்த்தெழுந்து மேல போன பிறகு முக்கியமா ரெண்டு வேலை. ஒன்று, நம்ம எல்லாருக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருக்கணும். பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஓயாம 24 மணி நேரம், ஏன்னா 24 மணி நேரம் சாத்தான் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறான். அதனால 24 மணி நேரம் இயேசுவும் நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசுறார். ரெண்டாவது வேலை, அவர் நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நின்று அந்த கட்டுமான பணியை என்ன வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார், நான் கட்டுவேன், ஆயத்தப்படுத்துவேன், அப்புறம் வந்து உங்களை என்ன செய்வேன், என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். அப்ப அந்த பணியை அவர் அங்கே அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்க்க முடியுமா, தனிப்பட்ட நிலையில எல்லாருக்குமான புதிய எருசலேமை நான் இப்பொழுது சொல்லாமல், அந்த புதிய எருசலேமுக்குள் உங்களுடைய வீடு, உங்களுடைய வாசஸ்தலம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனி ஆத்மாவுக்கு உங்களுடைய வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனைவே நினைக்கிறீங்க அஸ்திவார லெவல்ல நின்னுகிட்டு இருக்கு அப்படி நினைக்கிறீங்க, ஒரு அஸ்திவாரத்துலதான் போய் உட்கார வேண்டியது வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனைவே நினைக்கிறீங்க சுவரெல்லாம் கெட்டியாச்சு கூற போடாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும், இவைகளை குறித்து தான் சிந்திக்கணுமா அதிகமா. அதை சிந்திக்காம இந்த உலக காரியத்தையே ஓவரா சிந்திச்சு சிந்திச்சு இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கைகள் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. கடைசி காலம் கொடிய காலம், அது சொல்லி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய சிந்தனைகள் அதிகமா எங்க போக வேண்டியது அவசியமா இருக்கிறது, அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டா, அங்க எல்லாம் ரெடியா இருக்கா, அது எப்படி இருக்கு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். சில சொல்லுவாங்க எப்படியாவது ஒட்டுல ஒரு இடம் கிடைச்சிட்டா போதும், எப்படியாவது ஒட்டுல ஒரு, இது என்ன பஸ்ல தொங்கிட்டு போறது மாதிரியா பரலோகம், ஃபுட்போர்ட்ல எங்கேயாவது ஒரு விரல் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா தொங்கிட்டு போயிடுவான். பரலோகம் அப்படி தொங்கிட்டு போகக்கூடிய இடம் அல்ல. அல்லேலூயா. அது முறைப்படியாகத்தான் செய்ய முடியும், எல்லாம் அருமையா இருக்கும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், ஒன்னும் ஏமாற்ற முடியாது. ஆனபடினாலே நம்முடைய வீடு அங்க ஒழுங்கா கட்டப்பட்டு, சிலருக்கு பினிஷிங் வேலை நடந்துட்டு இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னாலே சிலருக்கு பயமாட்டும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லதை சொல்ல போனா சிலருக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். பயம் வந்தா நீங்க ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கே ஆயத்தப்படணும். அல்லேலூயா. பரலோகம் சந்தோஷமா இருக்கணும். பரலோகத்தை பற்றி சொல்லும் போது பயமா இருக்குன்னா நிச்சயம் சம்திங் ராங் தாங்க. அதனால இந்த பயம், தேவையில்லாத பயத்தை எல்லாம் விட்டுறணும். ஆண்டவர் என்னை கூடுவாரோ அன்னைக்கு தான் கூடுவார். என்ன வாரம் என்ன வாரம் நீங்க சொன்னாலும் ஆண்டவர் சீக்கிரமா என்ன செய்ய மாட்டாரு, கூப்பிட மாட்டார். அவர் வச்சிருக்கிற டைம்ல அந்த டேட்ல தான் என்ன செய்வார், ஒவ்வொருவரையும் கூப்பிடுவார். அல்லேலூயா. அப்போ இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. Praise the Lord. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். Praise the Lord. எனவே நம்முடைய வாசஸ்தலத்தை குறித்து கவலைப்படணும். ஆண்டவரே வாசஸ்தலம் நல்லா கட்டணுமே ஆண்டவரே. இன்னும் அது எப்படின்னா, நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவியமாகிய நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்புகிறோமோ அதே அளவுக்கு தான் அங்குள்ள வாசஸ்தலம் கட்டப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று, இப்ப இனி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய சபையில் அங்கம் வைத்து ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வளரணும். எல்லா பகுதிகளும் ஒன்று கட்டி எழுப்பப்படணும். இவைகள் எல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் எவ்வளவு கட்டி எழுப்பப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அங்கே வாசஸ்தலம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. அப்ப கட்டுகிறதுல ஒரு பெரும்பங்கு நம்ம கையில இருக்கிறது, நம்ம கையில இருக்கிறது. நாம் இங்கே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எவ்வளவு கட்டி எழுப்புகிறோமோ அவ்வளவுக்கு இயேசுவும் பரலோகத்துல நமக்கு வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நமக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. முழு மூச்சாய் நின்று
அந்த வீட்டை கட்டி எழுப்பணும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நல்லா கட்டி எழுப்பணும். நம்முடைய ஜப வாழ்க்கை, வேத தியானம், நாம் கர்த்தருக்காய் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அனுபவங்கள், ஆத்மாதாயம் செய்கிறது, தேவனுடைய ஊழியங்களில் பங்கெடுக்கிறது, பரிசுத்த ஜீவியத்தை கட்டுகிறது, விசுவாசத்தை கட்டுகிறது, தேவ அன்பை கட்டுகிறது, ஒரு மனம் ஐக்கியம் என்பவைகளை கட்டுகிறது, இப்படி எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தி கட்டி எழுப்பணும், கட்டி எழுப்பணும். இதுகளுக்காக ஜோம் பண்ணணும். அநேகருடைய ஜபம் பூமிக்குரிய ஜபமாய் போய்விட்டது. ஜபம் முழுவதும் பூமிக்குரிய காரியங்கள். அப்ப பரலோகத்தில் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஜபம் பரலோகத்தில் உள்ள பாக்கியங்களை கேட்டு 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 வாங்கி ஜபிக்கிற ஒரு ஜபமாக மாறட்டும். அல்லேலூயா. பூமிக்குரியவளை கேளுங்கள், ஆனால் அதிகமான நேரம் எதுக்காக ஜோம் பண்ணணும்? பரலோக பாக்கியங்களுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக தான் அதிகமான நேரம் ஜோம் பண்ணணும். பூமிக்குரிய காரியத்தை அதுக்கு பிறகு ஜோம் பண்ணா போதும், அதை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாசஸ்தலம் என்பது மிக முக்கியம். எனவே அன்பானவர்களே, நான்கு காரியங்கள் சொன்னேன். வந்து சேருங்கள், பெயரை பதிவு செய்யுங்கள், குடி உரிமை பெற்றுக் கொள்ளுங்கள், வாசஸ்தலத்தை கட்டுங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு பரலோகத்தை நினைத்து நினைத்து நாம் அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய வீட்டை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் பக்தன் அழகாய் பாடுகிறார், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இதய துடிப்பாக இருக்கட்டும். ஐந்தாவது காரியத்துக்குள் கடந்து வருவோம். இனி பல்லவத்திலே வீடு கட்டி வேலை நடக்கிறது, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். மத்தேயு 6:19-21 வாசிப்போம். மத்தேயு 6:19. சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஐந்தாவது, பொக்கிஷம் சேர். பரலோகத்திலே வீடு வெறும் வீடா இருந்தால் போதாது, அந்த வீடு நிறைய என்ன வேண்டும்? பொக்கிஷங்கள் வேண்டும். அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்திலே நாம் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், வீடு ஒரு பக்கம் கட்டி எழுப்பப்படுகிறது, அந்த வீடு பூர்ணமாய் முடியும் பொழுது நமக்கு அழைப்பு வரும், போவோம். ஆனால் அதற்குள்ளே ஏராளம் பொக்கிஷங்களை சேர்க்கணும், பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டே இருக்கணும். ஒரு வாடகை வீட்டிலே குடியிருக்கிறவர்கள், எனக்கு சொந்த வீடு இல்லை அதனால ஒரு பொருளும் வாங்க மாட்டேன்னா இருப்பாங்க. எல்லா தேவையான பொருட்களையும் வாங்கி அந்த வாடகை வீட்டில் வைத்து பயன்படுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். பிறகு சொந்த வீடு கிடைத்தோடனே எல்லாத்தையும் ஒரு லாரியை பிடித்து கொண்டு வந்து ஏற்றி, அல்லது ஒரு டெம்போவை பிடித்து ஏற்றி கொண்டு போய் புதிய வீட்டில் இறக்குவார்கள். இதே மாதிரி தான் ஒரு பக்கம் வீடு வேலை அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மறுபக்கம் பொக்கிஷம் சேர்க்கிற வேலையை என்ன செய்ய வேண்டும்? சேர்ந்தே நடக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் அங்கே போய் வெறும் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு அது எப்படி இருக்கும்? ஒரு சும்மா ஒரு வீடை வச்சுட்டு ஒன்றும் இல்லை, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னா அது சங்கடமாக இருக்கும். எனவே பொக்கிஷத்தை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மத்தேயு 6 மட்டும் சில பொக்கிஷங்களை சேர்க்கிற விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி பொக்கிஷம் சேர்க்கணும்? 3:4, நீயோ தர்மம் செய்யும் போது உன்னுடைய தான தர்மம்
அந்தரங்கமா இருக்கணும். உன் வலதுகை செய்யறத உன் இடதுகை அறியக்கூடாது. அப்படி செய்தால் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போ தான தர்மம் செய்ய செய்ய நமக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழைகளுக்காக நல்லா செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் வருடந்தோறும் இந்த வருட இறுதி நாட்களில் தான தர்மம் செய்கின்ற திட்டம் உண்டு. நான் நினைக்கிறேன் அவர்கள் அடுத்த வாரத்தில் தான் அறிவிப்பார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பிரசங்கத்தில் வந்ததுனால சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் நாம் இன்னும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும். என்னுடைய ஒரு ஆசை, கலாத்தியர் கடைசி அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது போல, யாவருக்கும் நன்மை செய்யுங்கள், விசேஷமாய் விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள். நாம் வந்து சபையாய் செய்கிற நன்மைகள் விசுவாச வீட்டாருக்கு மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். விசுவாசிகள் ஆனவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்தெடுத்து இந்த வருஷ கடைசியில செய்கிற நன்மைகளை செய்கிறோம். ஆனால் அதை செய்ய வேண்டும் விசுவாச வீட்டாருக்கு. அதோடு கூட யாவருக்கும் நன்மை செய்யுங்கள் என்கிற அந்த எல்லை தாண்டி அடுத்த கட்டத்துக்கும் நாம் செல்ல வேண்டும். அதனுடைய உள்ளத்தின் ஆசையா இருக்கிறது. சபையார் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டால் நாம் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு 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 கிராமத்தை பார்த்து அங்கே உள்ள சிலருக்கு ஒரு கொஞ்சம் நன்மைகளை நம்மால் செய்ய முடியும் என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படும். கடமலை குன்று சபையிலிருந்து வந்து எங்களுக்கு இந்த நன்மையை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும். அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுவதை பார்த்து அவர்களை படைத்த தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பார், இவர்கள் தங்களுடைய விசுவாச வீட்டாருக்கு மட்டுமென்று செய்யாமல் நான் கலாத்தியர்ல சொன்னதை கேட்டு இவர்கள் யாவருக்கும் நன்மை செய்கிறார்களே, அந்த சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனதை இந்த வருஷத்தில் வாய்க்க செய்யும்படி நானும் ஜெபிக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் நாம் சேர்ந்து செய்வோம். ஹல்லேலூயா. இப்படியாக தான தர்மம் என்பது நிறைய செய்ய வேண்டும். தான தர்மம் நிறைய செய்யணும். செய்ய செய்யதான் தேவன் அதில் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏழைகளை நம்மை கொண்டு போஷிப்பது உடுத்து வைப்பது தேவனுடைய திட்டம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எல்லா வசனங்களும் நமக்கு தெரிந்தவைகள் தான். ஆகவே அதிகமாக தான தர்மம் செய்வோம். பப்ளிசிட்டிக்காக செய்ய வேண்டாம். அதுதான் இங்க சொல்லி இருக்கு, அந்தரங்கத்துல செய், அந்தரங்கத்துல செய். அதோட அர்த்தம், அதை வச்சு ஒரு விளம்பரம் தேடாதே, அதை வச்சு உனக்கு ஒரு பேர் புகழ் தேடாதே. நீ ஏழைகளுக்காக உன் தேவனுடைய நாமத்துக்காக நீ தாராளமா செய். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லுகிறார், ஆறாம் வசனத்திலே, ஜபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஜபம் செய்ய செய்ய பரலோகத்தில் பொக்கிஷம் சேருகிறது. அல்லேலூயா. தான தர்மம் யார் செய்றீங்களோ பொக்கிஷம் சேர்க்கிறீங்க. ஜபம் யார் அதிகமா பண்ணிட்டே இருக்கிறீங்களோ உங்களுடைய ஜபம் எல்லாம் ஒரு சின்ன ஒரு 5 minutes நீங்க ஜெபம் பண்ணாலும் அந்த 5 நிமிட ஜெபங்களும் அங்க பரலோகத்துல போய் சேருது. ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு டெபாசிட், பேங்க்ல பணம் போட்டு போட்டு வர்ற மாதிரிதான். எனவே அன்பானவர்களே, ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தையும் விளம்பரத்துக்கா செய்யாதீங்க. எதையுமே ஆண்டவர் சொல்ல, நீ விளம்பரத்துக்கா செய்தீன்னா உன் நோக்கமே அதா இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல பெரிய மத குருக்கள்னு தங்களை சொல்றவங்க எல்லாம் அப்படி பெரிய சந்தை வழிகள்ல நின்று பெரிய கை வைத்து ஜெபம் பண்ணி அப்படி எல்லாம் அவங்க தான் ஜெபிக்கிறவங்க போல காட்டிக்குவாங்க, அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்தையும் ஒரு விளம்பர பொருளா மாத்தாத, ஜெபத்தை உண்மையான நோக்கத்தோடு செய். அதனால இந்த வசனத்தை வச்சுட்டு சில நினைப்பாங்க, அப்போ வந்து ஒருத்தரும் பார்க்காம ஜெபிக்கிறது தான் ஜெபம். அப்போ என் மனைவி பார்க்க கூடாது, புருஷன் பார்க்க கூடாது, பிள்ளைகள் பார்க்க கூடாதுன்னா பிறகு எப்பதான் ஜெபம் பண்ண முடியும்? அது எப்பமாவது ஒரு கதம் பிறகு ஜெபம் பண்ண முடியும். இதோட அர்த்தத்தை நம்ம புரியணும். அது ஏனாண்டு சொன்னார், இதெல்லாம் விளம்பரம் ஆக்காத, நீ ஜெபிக்கிறாயின்னு மற்றவர்களுக்கு தெரியத்தக்கதா பண்ணாத, நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, உண்மையான நோக்கத்தோட ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம் அங்கே பொக்கிஷத்தை சேர்க்கிறது. அடுத்தது சொல்லி இருக்கிறது 17-18, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. நான் 3 days fasting இருக்கிறேன் சொல்லிட்டு உடனே தாடியெல்லாம் வளர்த்து
முகம்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆக்கி அப்படியெல்லாம் காட்டி ஆண்டவர் சொல்லாரு உன் பலனை நீ அடைந்து தீர்ந்தது. நீ உபவாசம் இருக்கு தாடி வளக்கு, நீ உபவாசம் இருக்கு முகத்தை வாட வைக்கிறதுக்கு, நாலு பேர்கிட்ட ஐயா உபவாசம் இருக்கிறார் என்கிற வார்த்தையை பெறுவதற்கு, பெற்றுவிட்டாயல்லவா சந்தோஷம் போ என்று அனுப்பி விடுவார். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் விளம்பரமாக அதை மாற்றாமல் உபவாசித்தால் அந்த உபவாசம் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எனவே இவைகள் எல்லாம் பொக்கிஷம் சேர்க்கிறது. இன்னும் நிறைய இருக்கு, நான் ஜஸ்ட் மத்தையில் உள்ளதை மட்டும் உங்களுக்கு நான் சொன்னேன். வேதத்திலே இன்னும் அநேக காரியங்கள் எப்படி எப்படி எல்லாம் நம்ம பொக்கிஷம் சேர்க்கலாம் என்று இருக்கிறது. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யுங்கள், சேர்த்து வையுங்கள். அங்கே கள்ளன் வந்து திருடன் வந்து கண்ணமிட்டு திருட மாட்டான், பூச்சியும் துருவும் அங்க என்ன செய்யாது கெடுக்காது, எல்லாத்துக்கும் நிறைவான பலனை நித்திய நித்திய காலமா என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும். சோ பொக்கிஷம் சேருங்கள். அடுத்தது ஆறாவதாக போய் சேரும் வழியை பார். அடுத்து ஆறாவதாக என்னது, போய் சேரும் வழியை பார். அங்க எல்லாம் செய்து வச்சுட்டு அங்க போறதுக்குள்ள ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இல்லாமல் போனால் சேர்த்து வைத்தது யாருக்கு? ஆகவே பிலிப்பியர்லே பவுல் சொல்லுகிறார், வாசியுங்கள் பிலிப்பியர் 3:13-14 வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் அங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கிறது போதாது, சேர்த்து வைக்க வைக்க அந்த லெக்கை நோக்கி தொடருகிறதாக நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். அங்கே போய் சேருகிறதற்குள்ள வழியை தேடு, அங்கே போய் சேருகிறதற்குள்ள வழியிலே முன்னேறு. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு பக்கம் பரலோகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டு விட்டது, குடியுரிமை பெற்று விட்டேன், அங்கே எனக்கு வாசஸ்தலம் கட்டப்படுகிறது, அங்கே எனக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறேன், அதே வேளையில் என்னுடைய ஆசை எல்லாம் என்னுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாயிலும் பரலோகம் போய் சேர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நோக்கம் இல்லாவிட்டா நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அங்க போக முடியாது. அங்கே போகக்கூடிய ஒரு ஆசை, பவுல் சொல்கிறார் நான் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணாலும் என்னுடைய நோக்கம் எல்லாம் பரலோகம் போய் சேரணும். அல்லேலூயா. நான் போய் சத்தியத்தை குறித்து விளக்கம் பேசிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய நினைவெல்லாம் பரலோகம் போய் சேரணும். அல்லேலூயா. நான் தேசம் தேசமாய் போய் சபைகளை கட்டி எழுப்பினாலும் என்னுடைய நோக்கம் எல்லாம் பரலோகம் போய் சேரணும். அல்லேலூயா. இதுதான் அவருடைய நோக்கம். நான் அடைந்தாயிற்றுன்னு சொல்ல மாட்டேன் ஐயா, அழகா சொன்னார், நான் அடைந்தாயிற்றுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விழுகிறதற்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாம் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி மூச்சு வரைக்கும் மனுஷன் விழுந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கும், ஸ்னேக் அண்ட் லேடர்னு ஒரு விளையாட்டு உண்டு, அதில் டைஸ் போட்டு போட்டு போவார்கள், ஏணியில் போயிட்டுனா அப்படியே ஏறி மேலே போவார்கள், பாம்புக்க வாயில் போய் அந்த நம்பரில் இருந்துட்டுன்னா வாலு வால் எங்கே இருக்கோ அங்கே வந்துடணும். இது மாதிரி போயிட்டே இருப்பார்கள். 99 நம்பரில் ஒரு பாம்புக்க வாய் இருக்கும், அது 3 கொண்டு விட்டு போடும். கஷ்டப்பட்டு டைஸ் குலுக்கி போட்டு போட்டு 99 நம்பரில் எட்டி பிடிச்சிட்டு இனி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 100 போயிடலான்னு சொல்லும் பொழுது அந்த 99 தான் நிறைய பேர் விழுவார்கள். அது என்ன வேடிக்கையோ தெரியல. 99 பாம்பு கையில விழுந்து சர்ன்னு இங்க 3 வந்துருவாருங்க, பாத்தீங்களா? அதனால மனுஷ வாழ்க்கையும் அப்படிதான். ஏன்னா இந்த சாத்தான் போராடிட்டு இருக்கான், பாவம் போராடி கொண்டு இருக்குது, உலகம் மாம்சம் எல்லாம் போராடுது. இவைகள் போராடும் பொழுது மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் கூட விழுந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் பவுல் சொன்னார், நான் அடைந்தாயிற்றுன்னு நான் சொல்லல, அடையும்படி ஆசையா என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் தொடருகிறேன். ஹல்லேலூயா. இதை நாமும் புரியணும். ஏதோ ஒரு கொஞ்ச நாள் நல்லா ஜோம் பண்ணிட்டோம், அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், எல்லாம் அடைஞ்சிட்டோம், இதுதான் மனுஷனுக்கு பெரிய தோல்வி. அடைந்து விட்டோம் என்று நினைத்தா பிறகு வளர்ச்சியே வராது, ஸ்டாக்னேஷன் அங்கேயே நின்றுரும். அதனால நான் ஏதோ பெற்றுக்கிட்டேன், நான் ஏதோ செஞ்சிட்டேன், ஜெபிச்சிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அந்த நினைவுகளை முதல்ல நம்மளை விட்டு வெளியே துரத்தணும். இல்ல, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. நான் இன்னும் போகணும், இன்னும் போகணும். எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, கடைசியில் அவர் அடைந்துட்டேன்னு நினைச்சிட்டாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், 3 கொடுத்தார், இந்த 3 காரியத்துக்கு அபிஷேகம் பண்ணு, முடிஞ்சு போச்சா? பாருங்க, நான் பெரிய தேவ மனுஷர்களை குறை சொல்வதற்காய் பேசவில்லை, ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து கவனத்தோடு ஓட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
எதுவும் நாம வந்து கிடைச்சிட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படி என்று நினைக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, எல்லாவற்றிலும் கவனமாக இருப்போம். நம்முடைய முன்னாள் தலைமை போதவர் சொல்லுகிற ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறது, அதை சொல்லுகிறேன். அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். அவர் ஒரு பெரிய ஒரு சினி டைரக்டர், அவர் உலக பிரசித்தி பெற்ற பிலிம்ஸ் எடுக்கக்கூடியவர். ஒரு முறை அவருடைய இதை படத்தை பாராட்டி எல்லாரும் பேசினார்கள். ஐயா, இது மாதிரி ஒருத்தரும் எடுத்ததில்லை சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், திஸ் இஸ் யுவர் பெஸ்ட், இதுதான் உங்களுடைய பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். அவர் உடனே எழும்பி சொன்னார், திஸ் இஸ் நாட் மை பெஸ்ட், மை நெக்ஸ்ட் வில் பி மை பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். இது என்னுடைய பெஸ்ட் அல்ல, என்னுடைய அடுத்தது தான் என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சினிமாவுக்காக அல்ல இந்த கதை, அவருடைய வார்த்தைக்காக. என்ன வார்த்தை? நான் இதை சாதித்தேன் என்று உலகமே என்னை பாராட்டுகிறது, ஆனால் நான் சொல்லுகிறேன், இது என்னுடைய மேன்மையானது அல்ல, இனி நான் செய்ய போறதுதான் என்னுடைய மேன்மையானது. அல்லேலூயா. இந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். நான் இதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுதான் பெஸ்ட் வாழ்க்கையில, பெரிய சக்சஸ் வந்துட்டு அப்படி நினைக்க கூடாது. இன்னும் நான் செய்ய போறேன், இன்னும் செய்ய போறேன், அதுதான் பெஸ்டா இருக்கும், அதுதான் பெஸ்டா இருக்கும். அப்பதான் இன்னும் நம்ம ஓடுறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ஆகவே அடைந்து விட்டேன் என்று நினைக்காதீங்க, நான் எல்லாம் பண்ணிட்டேன், இனி பரலோகம் வாசல் எனக்கு திறந்து தான் இருக்கு, எப்ப வேணாலும் போலாம், அப்படி அல்ல. அந்த ஓட்டத்தில் கடைசி வரை சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறவள் தான் அங்கே போக முடியும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது எந்த ரட்சிப்பு? சரீர மீட்பாகிய ரட்சிப்பு, பரலோகத்தில் சேருகிற அனுபவம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசியாக இப்படி வரும் பொழுது பரமனுடன் வாழும் பாக்கியம் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. பரமனுடன் வாழும் பாக்கியம் பெற்றுக்கொள். மத்தேயு 25:34 சொல்லுகிறது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாசியுங்கள். அது உங்களுக்காக உலகம் உண்டானமுதற்கொண்டே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய அழைப்பு வரும். அப்பொழுது நாம் போய் சேர்ந்து பரமனோடு நாம் வாழுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21 அதை பற்றி விளக்கமாய் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரம எருசலேமில் இருப்பார். ஆமேன். 22:1 சொல்லுகிறது, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆட்டுக்குட்டியானவர் நம்மோடு இருப்பார். மிகப்பெரிய பாக்கியம், தேவனோடு வாழுகின்ற பாக்கியம். அவருடைய ஊழியர்கள் அவருடைய முகத்தை அனுதினமும் தரிசிப்பார்கள் என்றெல்லாம் அநேக பாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரமனோடு வாழுகின்ற இந்த மகாபெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 7 காரியங்களை சொன்னேன். முதலாவது வந்து சேருங்கள், சபையில் வந்து சேருங்கள், உறுதிப்படுங்கள். அடுத்தது உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும் ஜீவ புஸ்தகத்தில். குடியுரிமை பெற்றுக்கொள்ளுங்கள், வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புங்கள், பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், போய் சேருகிறதற்கான அந்த ஆவலோடு துடிதுடிப்போடு ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள். பரமனோடு வாழும் பாக்கியத்தை ஏற்ற வேளையில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இயேசுவை அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே, பரலோகத்தில் இயேசுவை அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. கண்ணீர்
நாம் கண்டு அவர் தீர அணைத்துக் கொள்வே. எந்த வாஞ்சி உயர் சீயோ என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வான். கண்ணீர் யாவையோ மிக அன்புடனே கத்தர் தாவு. ஓ ஹல்லேலூயா பலம சந்தன மகமே. ஓ க்ளோரி ஹல்லேலூயா. பரலோக சிந்தையாலைகளை நிரப்பு. உலகத்தில் உங்களோடு வாழும்படி உங்க கரம் பிடித்து பரலோகம் வந்து சேரும்படி அந்த நித்தி நித்தியமான பாக்கியத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி இந்த உலகத்தில் தேவ பக்தியோடு தேவ பயத்தோடு அப்பாவுக்கு பிரியமாய் வாழும்படியாய் ஒரு விசேஷித்த உணர்வை பரிசுத்தாவியான ஒவ்வொருவருக்குள்ளும் தாரு. அப்பா இந்த உலகம் எங்களுக்கு சதம் அல்ல. இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம். நாசமோசங்களால் நிறைந்து கொண்டிருக்கிற உலகம். கொடுமையினால் நிறைந்து கொண்டிருக்கிற உலகம். ஓ ஹல்லேலூயா இயேசுவே. இதற்காக ஆண்டவரே தயார்படுத்தும். அப்பா எல்லாரும் வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். பரலோகம் எனக்கு சொந்தமாக மாற வேண்டும். பரலோகத்தில் நான் வந்து சேர வேண்டும். இயேசுவே நான் இந்த சபையிலே கடந்து வந்தோட நோக்கம் அதுதான். நான் இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோட நோக்கம் அதுதான். உலகத்துக்கு பின்னே ஓடாமல் இயேசுக்கு பின்னே வந்த நோக்கம் அதுதான். அந்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யார் இந்த வேளையில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க, ஞான ஸ்நானம் பெறாமல் இருக்கிறீங்க, அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க, அதற்காக போராடி தேவனிடத்தில் கேளுங்க. வாஞ்சையோட கேளுங்க. ஆண்டவரே அபிஷேகத்தை எனக்கு தாரும் அப்பா. நீங்க வலுக்கட்டாயமா ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணும். தாரும் ஆண்டவரே என்று ஒரு தாகத்தோட கேளுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார். இப்பொழுதே நிரப்புவார். இப்பொழுதே நிரப்புவார். வாய் திறந்து கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. வாஞ்சையோடு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இந்த வேளையில் அதற்காக தீர்மானம் எடுங்கள். நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள போகிறேன். நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை சகோதரனே சகோதரியே உன் பாவ மன்னிப்பை நீ பெற்றுக் கொள்ளவில்லையா? இந்த வேளையில் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே நான் பெரிய பாவி ஆண்டவரே, ரொம்ப தீமை செஞ்சிருக்கிறேன்ப்பா. உமக்கு பிரியமில்லாத நிறைய காரியம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கூட உள்ளம் உடைந்து இந்த வேளையில் நீங்கள் கூப்பிடும் பொழுது இயேசு தன் இரத்தத்தா உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பா. சிலுவையில் சிந்தின பரிசுத்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் பாரத்தோட ஜெபம் பண்ணணும். பரலோகத்தை குறித்து உனக்கு விருப்பம் இல்லை என்றால் பரலோகம் உனக்கு எப்படி கிடைக்கும்? வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இந்த பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அந்த பெயர் ஒரு நாளுக்கு இருக்கப்படக்கூடாது. அந்த பெயர் ஒருபோதும் இருக்கப்படக்கூடாது. அப்பா இந்த பெரிய பாக்கியத்தை நான் ஒருபொழுதும் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிரஜையாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு நீர் தந்திருக்கிற அதிகாரம், எனக்கு நீர் தந்திருக்கிற பாதுகாவல், எனக்கு நீர் தந்திருக்கிற நல்ல அனுகூலங்கள், இவைகளை குறித்த அறிவை எனக்கு தாரும் அப்பா. இவைகளை பயன்படுத்தி வெற்றி வாழ்வு வாழ எனக்கு கிருபை செய்யும் ஐயா. இந்த சாத்தானுடைய போராட்டங்கள் எல்லாம், ஆண்டவரே உலகத்தினுடைய போராட்டங்கள் எல்லாம், மாமிசத்தினுடைய போராட்டங்கள் எல்லாம் நான் ஜெயம் எடுப்பதற்காக தகப்பனே, ஓ அந்த அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தாரும். அதை நான் பயன்படுத்த கிருபை செய்யும். இன்னும் அநேகர் கூப்பிடவில்லை. வாய் திறந்து கூப்பிடுங்கள். இதுக்கு மேல ஸ்பூன் ஃபீடிங்கா பண்ண முடியும்? ஸ்பூன் வச்சு சின்ன பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரியா ஊட்ட முடியும்? நீங்கள் தெரிந்தவர்கள் தானே, புரிந்தவர்கள் தானே? உனக்கு பரலோகத்தை குறித்து வாஞ்சை இல்லையா சகோதரா? உனக்கு பரலோகத்தை குறித்து வாஞ்சை உண்டா சகோதரி? கூப்பிடு கர்த்தரை நோக்கி. வாய் திறந்து கூப்பிடு. கதறி அழு. உலகத்தில் எத்தனையோ காரியத்துக்காய் அழுகிறீர்கள், பணத்துக்காய் அழுகிறீர்கள், பிள்ளைக்காய் அழுகிறீர்கள், ஆனால் பரலோகத்துக்காய் எத்தனை பேர் அழுகிறீர்கள்? இந்த காலை வேளையிலே கண்ணீரோடு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. இந்த பரலோகம் எனக்கு சொந்தமாகணும். நான் பரலோகத்தில் என்னுடைய வாசஸ்தலத்தை கட்டுவேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னும் சரியாய் நான் கட்டுவேன். எனக்கு பரலோக வாசஸ்தலம்
பாதாளம் கட்டப்படும், கட்டி எழுப்பப்படும், கட்டி எழுப்பப்படும். ஆமென். அதற்கான நடவடிக்கைகளை நான் அனுதினமும் எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும், திரளாக பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும். தான தர்மங்களை செய்து ஆமென் தேவ சமூகத்தில் உண்மையாக ஜெபித்து உபவாசம் செய்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி ஆமென் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஊழியங்களை செய்து எப்படி ஆகிலும் பொக்கிஷங்களை சேர்ப்பே, பொக்கிஷங்களை சேர்ப்பே, திரளாக பொக்கிஷங்களை சேர்ப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையோடு நான் வாழ்வேன், அந்த வாஞ்சையோடு வாழ்வேன். அப்பா, அந்த துடிதுடிப்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் நெஞ்சில கை வைத்து கேட்போம், இந்த நெஞ்சு பரலோகம் பரலோகம்னு துடிக்கணும் ஆண்டவரே, இந்த நெஞ்சு பரலோகம் பரலோகம்னு துடிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய இதய துடிப்பெல்லாம் அந்த பரலோக வாஞ்சையாய் மாற வேண்டும் அப்பா. எப்பொழுதும் எப்பொழுதும் நான் அதை சிந்திக்கட்டும், எப்பொழுதும் அதை நினைக்கட்டும், சந்தோஷப்படட்டும், துதிக்கட்டும், அதற்காக ஆயத்தப்படட்டும். சீக்கிரமா இயேசு வருவீர், என்னை உம்மோடு அழைத்து செல்வீர், பரம வாசஸ்தலத்தில் உம்மோடு என்றென்றுமாய் நாங்கள் வாழுவோம். ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசித்தாதோ, மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசித்தாதோ, விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தியானித்து பாடுங்கள், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அவர் அருள் செய்வார். நோக்கி பார்த்து அந்த இன்பமான பரலோக மோட்ச பட்டணத்தை பரம எருசலே மகிமையை நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் பெருகுதே,
வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் உண்மையாய் மாறட்டும். வாஞ்சை எங்களில் பெருகட்டும். சந்தோஷம் பரலோகம் என் சொந்தம் என்று சொல்லுங்க, சந்தோஷத்துடன் சொல்லுங்க. உலகம் எனக்கு சதமல்ல, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியுடன், மகிழ்ச்சியுடன் கர்த்தர் இந்த உலகத்தின் வருத்தங்கள் வேதனைகளின் நடுவிலே நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, பரலோகம் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த மண்பொடிகளாக எங்களில் சிலரை நீர் தெரிந்து கொண்டு உங்க மகிமையுள்ள பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தரிப்பதற்காக எங்களை அழைத்தீரே அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தீரே அப்பா. இதை நினைத்து உங்க பரிசுத்த பாதங்களை முத்தம் செய்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல நாங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சபையில் வந்து சேர்ந்து நாங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு பரலோக குடியுரிமை பெற்று பரலோகத்தில் எங்கள் வாசஸ்தலத்தை கட்டி எழுப்பி அந்த வாசஸ்தலத்தை பொக்கிஷங்களால் நாங்கள் நிரப்பி ஒவ்வொரு நிமிடமும் அந்த பரலோக வாஞ்சையால் எங்கள் ஓட்டத்தை ஓடி உம்முடைய பரம அழைப்பு வரும் பொழுது இதோ வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு உம்மை சேர்ந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டு உம் பின்னே வந்திருக்கிறோம் அப்பா. இதை விட்டு எதுவும் எங்களை மாற்றி போடாதபடி அன்பு தகப்பனே, உமது ஆவியினாலும் உமது வார்த்தையினாலும் எங்களை பலமாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உமது நல்ல கரத்தில் தருகின்றோம். இந்த பரலோகமே என் சொந்தமே என்று பாடினது என்றும் எங்கள் வாழ்க்கைக்கு அது பொருந்தத்தக்கதாய் அந்த வெற்றி பாதையில் நடத்தும் கர்த்தாவே, பரலோக வாஞ்சையால் நிரப்பும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.